வணக்கம் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு நான் சொல்லறதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறது, எனக்கு மட்டும் இல்ல QFR ஃபேன்ஸ் ஆன உங்களுக்கும் சரியான பொருத்தமான வரிகள் இருக்கே. குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பாட்டுக்கு பாட்டு நாம் பாடுவதை கேட்டாயோ. ஒவ்வொரு பாட்டும் அந்த பாட்டை பத்தின தகவல்களும் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பாட்டெல்லாம் ஒரு நேரத்துல நான் போடுறேனாலும் நீங்க அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு நேரம் காலம் பார்க்காம ரசிச்சிருக்கீங்க. பகல் என்ன இரவு என்ன, UFR-ல வந்த ஒவ்வொரு பாட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் மாநிலம் கொண்டாடுதே, மாநிலம் கொண்டாடுதே. என்ன விடுங்க, என் குழந்தைங்களை என் மியூசிஷியன்ஸை நீங்க எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க தெரியுமா? நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில், வீர நடை போடும் திருமேனி தரும் போதையில். ஒவ்வொரு நாளும் அப்லோட் முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தராவது இந்த கமெண்ட் போடுவீங்க, நாங்க எங்கேயோ போயிட்டோம், எங்க காலேஜ் டேஸுக்கு போயிட்டோம், எங்க ஸ்கூல் டேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள். கொஞ்ச நாள் ஆக ஆக பல பேருக்கும் QFR ஃபேன்ஸுக்கு எப்படின்னா ஒரு நாள் கூட QFR பார்க்காம கேட்காம கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. இந்த பழைய பாடல்கள் எல்லாம் அமுத கானம் மாதிரி, இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கேட்பதில் தீரும் உங்கள் தாகம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான், நீங்க, என் டீம், நம்ம எப்படி தெரியுமா? என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. பாட்டாலே புத்தி சொன்ன மாதிரி பாட்டிலேயே நான் சொல்ல வந்த செய்தியெல்லாம் சொல்லணும்னு நினச்சி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஓகே, QFR-ஓட குட்டி சைலன்ஸ் வந்தப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், இது ஒரு கமா தான், இது ஃபுல் ஸ்டாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது நான் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்வேன். உங்கள் குரல் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், பட் அதை தாண்டி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி QFR-ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் முடிவு எடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய முடிவு, எங்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய முடிவு தான் அது. குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். பிட்வீன் மீ அண்ட் த மியூசிக், பிட்வீன் அஸ் அண்ட் மியூசிக் அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு அழகான ஒரு பந்தம், இந்த பந்தத்துக்கு கமா தான் போட முடியும், ஃபுல் ஸ்டாப் போட முடியாது. இந்த நிகழ்ச்சியை பற்றி முன்ன ஒரு தடவை பேசும்போது நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற லிஸ்ட் 735 பாடல்கள் அப்படின்னு சொல்லி, அதில் வந்து ஒரு 215 தான் நம்ம வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அவ்வளோ போகிறதுக்கு எனக்கு இப்போ தெம்பு இருக்கா தெரியல. இப்போதைக்கு என்னால் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் என்ன, நம்ம அடுத்து நடப்போற மைல்கள் எதை நோக்கி? என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே, என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே. எஸ், மிஷன் 300 அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கோம். 215 300 ஆக்கி காட்டுவோம் எங்க டீம், அந்த முடிவை எடுத்திருக்கோம். எப்படி? டெய்லி வராது நிச்சயமா, அந்த சக்தி எங்களுக்கு இப்ப இல்லை, அந்த ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு வி ஆர் நாட் எக்யூப். பட் வாரத்துக்கு 3 பாட்டு, வெள்ளி சனி ஞாயிறு, எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட ட்ராவல் பண்ணுவீங்க. எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு 3 பாட்டு வரும். 1945 1990 வரை வந்த படங்கள், அந்த படங்கள்லேருந்து நீங்கள் மறக்க முடியாத பல பாடல்கள், நீங்கள் தெரிஞ்சிக்காத பல பாடல்கள், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பல தகவல்கள், நீங்கள் ரசிக்க வேண்டிய இசை, இதெல்லாம் உங்களுக்கு அந்த மிஷன் 300 ஜேர்னியில் 215 to 300
வரப்போகுது. இந்த ஜானியில இன்னும் நிறைய புதிய இசைக்கலைஞர்கள் அறிமுகமாகலாம், நிறைய புது சிங்கர்ஸ் வரலாம், நிறைய புது பாடல்கள் மட்டும் இல்லை, நிறைய புது தகவல்கள் மட்டும் இல்லை, நிறைய புதிய அனுபவங்கள் கூட உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் கேரண்டி. ரெகுலர் வீக்கெண்ட் அப்லோட்ஸை தவிர ஸ்பெஷல் எபிசோட்ஸ் கூட வரலாம். நான் நடு நடுவில் ஸ்பெஷல் நம்பர்ஸ் எல்லாம் வரும், ஸ்பெஷல் டேஸ் வரும், அன்னைக்கெல்லாம் கூட நம்ம ஸ்பெஷல் அப்லோட்ஸ் பண்ணலாம். ஆக நம்ம ஒரு மிஷன் 300 அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடையிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். எப்பவும் போல் நாங்கள் கமிட்டடாக உழைப்போம், எப்பவும் போல் நாங்கள் கமிட்டடாக உங்களுக்கு சாங்ஸ் தருவோம், எப்பவும் போல் உங்கள் மனசை மயக்கிற மியூசிக் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டெய்லி வராது, ஆனால் வாரத்துக்கு 3 பாட்டு அதே போருமே. ஏன்னா இன்னும் 215 பாட்டு, அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட நிறைய வாட்டி கேட்டுட்டே இருக்கலாம். அதை தவிர புது பாடல்களும் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இஸ் ஹியர் டு ஸ்டே, நாளையிலேருந்து ஆரம்பம். ஸோ என்ன பண்ணலாம், கேட்கலாம், கிறங்கலாம்.